இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்துக்கு பின்னர் ஆட்சி செய்தவர்கள் வடக்கு மக்களுக்கு மாத்திரமல்ல தெற்கு மக்களுக்கும் ஒன்றும் செய்யவில்லை என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி குற்றம் சுமத்தியுள்ளார். அதனாலேயே வடக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களும் தெற்கே விசேட தேவையுடைய இராணுவத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜேவிபியின் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அதஹான ஆகமானு ஹரி சாஸ்கிருதிக வினஸ்காம் நிசா ஹரி கிசிம ஜனகொட்ட ஆசைகட்டம கிசிம கெனகிங் அசாதாரணையாக சித்த நோய யுத்தி. நாட்டை ஆண்டு வரும் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் மதவாதத்தையும் இனவாதத்தையும் வளர்த்து வருகின்றனர். போர் முடிவுக்கு வந்து ஒரு தசாப்த காலமாகியும் இந்த நாட்டினை கட்டியெழுப்ப முடியவில்லை. இதற்கு காரணம் ஊழல். மஹிந்த ஆட்சியில் ஊழல் நடந்தால் அதனை ஐக்கிய தேசிய கட்சி அரசு காப்பாற்றும். ரணில் ஆட்சியில் ஊழல் நடந்தால் மஹிந்த அரசு ரணிலை காப்பாற்றும். இவ்வாறு ஊழல்வாதிகளே நாட்டினை மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றனர். தற்போதைய அரசு மஹிந்த காலத்தில் நடைபெற்ற ஊழல் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அது வெறும் கண்துடைப்பு மட்டுமே. மஹிந்த காலத்து ஊழல்களுக்கு போதிய ஆதாரங்கள் இருந்தும் அவர்கள் மஹிந்தவையும் அவரது குடும்பத்தையும் காப்பாற்றி வருகின்றனர். வடக்கில் போரின் போது காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி அவர்களின் உறவினர்கள் போராடி வருகின்றனர். அதேபோல் தென்னிலங்கையில் போரில் ஈடுபட்டு அங்கவீனமாக்கப்பட்ட இராணுவத்தினர் ஓய்வூதியம் கேட்டு போராடி வருகின்றனர். அந்த வகையில் போரின் பின்னர் ஆட்சி நடத்திய ஆட்சியாளர்கள் வடக்கு மக்களுக்கும் எதனையும் செய்யவில்லை, தெற்கு மக்களுக்கும் எதனையும் செய்யவில்லை, மாறாக ஊழல்களைத்தான் செய்தது. இவ்வாறானவர்கள் அரசியலில் இருப்பதற்கு வெட்கி தலை குனிய வேண்டும். மக்கள் இவர்களை ஒதுக்க வேண்டும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.